அனைவருக்கும் வணக்கம். ஒரு இசைக்கலைஞரை கண்டோ விளையாட்டு வீரர்களை கண்டோ நீங்கள் பெருமூச்சு விட தேவையில்லை. அவர்களிடம் உள்ள திறமைகள் உங்களிடம் இல்லாதிருக்கலாம், ஆனால் உங்களைப் போல அவர்களுக்கு தோட்ட வேலை தெரியாது, தையல் வேலை தெரியாது. ஆடைகளை வடிவமைக்கும் திறன் ஒன்றும் அற்பமானதல்லவே. நீங்கள் ஆடை வடிவமைப்பதன் மூலம் அதை அணிபவரின் தோற்றத்தையே மாற்றி அமைக்கிறீர்கள். தோட்ட வேலை ஒரு கலை, சும்மா மண்ணை கிளறி கொண்டிருக்கும் காரியம் அல்லது. கட்டாந்தரையில் வண்ண மலர்களை பூக்க செய்வது லேசுப்பட்ட வேலையா என்ன? உங்களுக்குள் திறன் இருக்கிறது. அடுத்தவரிடம் இல்லாத திறன். உங்கள் தனித்தன்மையை உணருங்கள், மகிழ்ச்சி கொள்வீர்கள். வாய்க்கு ருசியாக சமைப்பது, பிள்ளைகளை வளர்ப்பது, இதுவெல்லாம் மற்றவர்களுக்கு வியக்க வைக்கும் திறமைகள். இப்படி உங்களை மகிழ்ச்சி கொள்ள செய்யும் எத்தனையோ பிளஸ் பாயிண்ட்களை உங்களிடம் இருக்கின்றன. உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். எப்படி மற்றவர்களைப் போல நீங்கள் இல்லையோ, அப்படியேதான் உங்களைப் போல அவர்களும் இல்லை. யாரும் யாரை விடவும் உயர்ந்தவரும் அல்ல, அதே போன்று யாரும் யாரையும் தாழ்ந்தவரும் அல்ல. இது ஒன்று போதாதா? நீங்கள் நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்வதற்கு நீங்கள் நீங்களாக இருங்கள், அடுத்தவராக முயற்சிக்க வேண்டாம். உங்களுடைய அசத்தலான தன்மையை வெளிப்படுத்துங்கள். உங்களுக்குள் செய்ய தெரிந்ததை நேர்த்தியாக செய்யுங்கள். நீங்கள் கனவிலும் கண்டிராத அளவு மகிழ்ச்சியை பெறுவீர்கள். நன்றி, வணக்கம்.